திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர் யார், போலி மருத்துவர் யார் என்பதை கண்டு அறிய முடியாமல் திகைத்து நிற்கும் பொதுமக்கள். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இதில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனை நடத்துவது யார், போலி மருத்துவமனை நடத்துவது யார் என்று கண்டுபிடிப்பது மிகவும் பொதுமக்களுக்கு சிக்கலாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில மாதங்களுக்குள் 10 மேற்பட்ட போலி மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு செல்கின்றனர். இதில் முறையான அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனை எது, போலி மருத்துவமனை எது என்று தெரியாமல் சிகிச்சை பெற்று பக்க விளைவுகள் ஏற்பட்டு சில சமயத்தில் உயிரிழப்புகள் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் உரிய அங்கீகாரம் பெற்ற உரிமம் பதாகை வைக்க வேண்டும். இதை கண்டறிந்து பொதுமக்கள் மருத்துவம் பார்க்க ஏதுவாக இருக்கும் என்றும், போலி மருத்துவமனையை எளிதில் கண்டறிய முடியும் என்றும். இதை குறித்து கடந்த 35 முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் மனுவை ஏற்று உரிய விசாரணை மேற்கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனை உரிமையாளரிடம் தாங்கள் மருத்துவம் பார்க்கும் உரிய அங்கீகாரம் பெற்ற சான்றிதழை பெயர் பலகையில் எழுத வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் ஏன் போடல, பார்மசியில ஏன் லைசன்ஸ் வைக்கல, கிளினிக்கல் லெபார்ட்டரியில ஏன் லைசன்ஸ் வைக்கல, இதை வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் திருப்பத்தூர்ல ரொம்ப ரொம்ப மோசமான கேள்விக்குறியா இருக்குது. நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைங்களை கூட்டி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, பயமா இருக்கு. அதனால இந்த கேப்டன் டிவி இந்த விளம்பரத்தை வந்து பெரிதளவு பண்ணிட்டு முதலமைச்சருக்கு இந்த பெட்டிஷன் கொடுத்து முதலமைச்சர் வந்து அவங்களே வந்து 6 கேட்டு கூட நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. முதலமைச்சர் முகவரி திட்டத்தில் இருந்து அதுவும் நடவடிக்கை இல்லை. இப்போ 6 இப்போ 7 நடக்க போகுது, இது எப்படி முடியாகும்? இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த டாக்டர்களை சீர்படுத்தணும், பார்மசியை சீர்படுத்தணும், கிளினிக்கல் லெபார்ட்டரியை சீர்படுத்தி எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து மறுமலர்ச்சி கொடுங்கன்னு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம்.